மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் ஒன்றிய நிர்வாகம், அதாவது யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பற்றி பார்க்க உள்ளோம். உறுப்பு 52 முதல் 78 வரை ஒன்றிய நிர்வாகத்தை பற்றி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக இந்திய அரசு எப்படி அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம். முதலாவதாக குடியரசுத் தலைவர், எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் முதல் குடிமகனாக இருப்பார். அவருக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு ஹெட்டு தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அதுக்கப்புறம் நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகள் இருக்கும், மக்களவை மாநிலங்களவை. மக்களவையில் மொத்தம் 552 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதில் 530 நபர்கள் வந்து வெவ்வேறு மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்படுவாங்க. எலெக்ஷன்ஸ் மூலமாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து 530 மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற ரெண்டு பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸை வந்து பிரசிடென்ட் வந்து நியமிப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 நபர்கள் யூனியன் டெரிட்டரியிலிருந்து இந்த லோக்சபாவுக்கு வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அந்த 20 நபர்கள் வந்து யூனியன் டெரிட்டரியிலிருந்து லோக்சபாவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாநிலங்களவை. இப்போ மக்களவையில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க. மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் வந்து மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 உறுப்பினர்கள் வந்து இருக்கணும். அதில் 238 உறுப்பினர்கள் வெவ்வேறு மாநிலத்திலிருந்து இருப்பாங்க, அதே மாதிரி யூனியன் பிரதேசத்திலிருந்தும் இருப்பாங்க. மீதி இருக்கிற 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் தேர்வு செய்வார். ஸோ அவரை வந்து ரெக்கமெண்டேஷன் பேரில் வந்து அவரை ரெக்கமெண்டேஷன் மூலமாக அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், அதாவது நாமினேட் பண்ணி அந்த உறுப்பினர்களை அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி அப்பாயிண்ட் செய்யப்பட்டவர் தான் ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர். அவர் வந்து இப்போது ராஜ்யசபாவில் வந்து எம்பியாக இருக்கார். ஸோ அவரை வந்து குடியரசுத் தலைவர் பரிந்துரையின் பேரில் அவர் வந்து நாமினேட் செஞ்சு நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு அவர் வந்து அனுப்பலாம். அடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர், இந்த குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அதே மாதிரி எலெக்ஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக வர டிஸ்பியூட்ஸை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அவருடைய சம்பளம், பதவிக்காலம், அதே மாதிரி அவருடைய இடம் வந்து காலியாகும் சூழ்நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் விரிவாக பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவருக்கு வேண்டிய தகுதிகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இரண்டாவது தகுதி, 35 வயது நிரம்பிய நபராக இருக்க வேண்டும், அதாவது 35 இயர்ஸுக்கு மேலே தான் அவருக்கு இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்கிறவர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு லோக்சபாவில் வந்து மெம்பர் ஆகிறதுக்கு, அதாவது எம்பி ஆகிறதுக்கான தகுதிகள் அனைத்தும் அவர் பெற்று இருக்க வேண்டும். அதே போல் அவர் எந்த ஒரு மத்திய அரசுலேயும் மாநில அரசுலேயும் வேறு மன்றங்கள்லேயும் எந்த ஒரு பதவியும் அவர் வகிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே தான் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குள்ள தகுதிகள். இந்த தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நபர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு கண்டெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து உறுப்பு 58 கீழ் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், எப்படி ஒரு குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரல் கொரேஜ், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரை மறைமுக தேர்தல் மூலமாக தான் அவரை வந்து நம்ம எலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மறைமுக தேர்தலில் யார் யாரெல்லாம்
ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கிற இரு அவைகள், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, இந்த ரெண்டு ஹவுசஸில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஓட் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் இருக்கிற அனைத்து சட்டப்பேரவையில் உள்ள எம்எல்ஏஸ், அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. அதையும் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி, இந்த ரெண்டுமே வந்து யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் இந்த ரெண்டு யூனியன் பிரதேசத்துலேயும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்குது. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லேருந்து இருக்கிற உறுப்பினர்களும் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஓட்டுக்கள் பார்த்தோம் அப்படின்னா, சில பேர்கிட்ட வந்து நிறைய ஓட்டு இருக்கும், சில பேர்கிட்ட கம்மியான ஓட்டு இருக்கும். ஸோ அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். அதில் ஒரு யூனிஃபார்மிட்டியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபார்முலா வகுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்டேட் பாப்புலேஷன், மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தொகை, அதை வந்து என்ன பண்ணணும்னா, எத்தனை தொகுதிகள், அதாவது எத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அவர்களை வந்து டிவைட் பண்ணி இன்டூ 1/1000, சரிங்களா? மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தொகை, அதன் கீழே வந்து எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அந்த எம்எல்ஏஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகள் இருக்குது. ஸோ அப்போ 234 தொகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், அதாவது 234 டிவைட் பண்ணணும், பாப்புலேஷனை 234 டிவைட் பண்ணணும். சம்டைம்ஸ் என்னாகும்னா, சில தொகுதிகள் வந்து காலியாக இருக்கும், அதை பற்றி நம்ம வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. எல்லா இதுலேயுமே வந்து ஒரு 2-3 தொகுதிகள் வந்து காலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த காலியான தொகுதிகள் இருக்குது அப்படின்றதுக்காக குடியரசுத் தலைவருடைய தேர்தலை வந்து நிறுத்த முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 234 தொகுதியில் ஒரு 3 தொகுதி காலியாக இருக்குது அப்படின்னா, மீதி இருக்கிற 231 தொகுதிகள் அதில் வந்து எம்எல்ஏஸ் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 231 தான் அங்கே போடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட், இப்போ எம்பிஎஸ்க்கு ஓட்டு கேல்குலேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்எல்ஏஸ்க்கு எப்படி ஓட் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பார்லமெண்ட், எம்பிஎஸ்க்கு ஓட்டு எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கும் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து மாநிலங்களில், அதாவது எம்எல்ஏஸுக்கு அளிக்கப்படுற ஓட்டு, அவங்களுக்கு எத்தனை ஓட்டு கொடுக்குறாங்களோ அந்த ஓட்டை வந்து உறுப்பினர்கள், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இந்த ரெண்டு ஹவுசஸ்லேயும் இருக்கிற எம்பிஸ் அந்த உறுப்பினர்களால் கொண்ட நம்பர்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு எண்ணிக்கை வரும். ஸோ எக்காரணத்து கொண்டும் எந்த மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நிறுத்தப்பட மாட்டாது. இந்த இன்றி பிரெசிடென்ஷியல் போல் அப்படின்னு ஒரு கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகுது. அந்த வழக்கு வந்து உறுப்பு 143 கீழ் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் வந்து கேட்குறாரு. ஸோ 143 கீழே வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது குடியரசுத் தலைவருக்கு எப்போல்லாம் வந்து சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏற்படுதோ அவர் வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து நாடி விளக்கம் பெறலாம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வந்து குடியரசுத் தலைவர் கேட்குறாரு, இந்த மாதிரி குஜராத் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு, ஸோ ஆர்டிகல் 356 பயன்படுத்தி அவங்க வந்து கலைச்சிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே வந்து எம்எல்ஏஸ் கிடையாது, இப்போது குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து நிறுத்தணுமா நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு சில மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டதுன்ற காரணத்துக்காக இவருடைய தேர்தல் நிறுத்தக்கூடாது, அந்த தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு தொகுதியில் வந்து எம்எல்ஏஸ் இல்லைனாலும் சரி, எம்பிஸ் இல்லைனாலும் சரி, குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றே தீரும். அந்த தொகுதியில் வந்து எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லிட்டு எலெக்ஷனை வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா, இப்போது எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக இருந்தாலும் ஒரு விரிவான ஒரு சட்டம் வந்து தேவைப்படுது. ஸோ அதன்படி உறுப்பு 71(3), இந்த 71(3) என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பாராளுமன்றத்துக்கு வந்து அதிகாரம் வழங்குது. என்ன அதிகாரம்? குடியரசுத் தலைவர்
தேர்தல் தொடர்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு உறுப்பு 71 உட்உறுப்பு 3 வந்து தருது. அதன்படி பாராளுமன்றம் என்ன பண்றாங்க அப்படினா அதன்படி ஏற்றப்பட்ட சட்டத்துல பார்த்தோம் அப்படினா செக்ஷன் 1 அண்ட் 2 பிரிலிமினரி. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 ல இருந்து 12 வரைக்கும் பார்த்தோம் அப்படினா ஒரு குடியரசு தலைவர் மற்றும் துணை குடியரசு தலைவருக்கு தேர்தல் எப்படி நடைபெறணும் அப்படினு சொல்லிட்டு செக்ஷன் 3 ல இருந்து 12 வரைக்கும் சொல்லிருக்காங்க. சோ ஒரு குடியரசு தலைவர் வேட்பாளரை வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 உறுப்பினர்களுடைய சப்போர்ட் ஆட்சி அவருக்கு வந்து வேணும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு 2500 ரூபாய் தொகை வந்து எலெக்ஷன் கமிஷன்ல பே பண்ணனும். இந்த ரெண்டு விஷயங்கள் அவருக்கு இருந்தா மட்டும்தான் அவர் வந்து குடியரசு தலைவர் வேட்பாளரா வந்து அறிவிக்கப்படுவார். அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நடத்துறது முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரல் காலேஜ் மறைமுகமா வந்து குடியரசு தலைவரை தேர்வு செய்யறது தொடர்பான எல்லா விஷயத்தையும் வந்து செக்ஷன் 3 ல இருந்து 12 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமின்றி ஒரு தகராறு எலெக்ஷன் ரிலேட்டடா பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா யார் அந்த வழக்கை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் அதுல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டுமின்றி மற்ற விஷயங்கள் ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடா வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து செக்ஷன் 20A ல இருந்து 23 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆக்ட் 1952 பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நடத்துறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடான தகராறுகள் அதாவது அது தொடர்பான வழக்குகள் யாருக்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் பிரசிடென்ட் ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் மட்டும்தான் வழக்கு தொடர முடியும். அந்த வழக்கானது யார் தொடரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காமன் பர்சன் வந்து போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. யார் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வேட்பாளராக நிற்கிற நபர் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அந்த நபர்களில் யாரேனும் ஒருவர் வந்து டிஸ்பியூட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10 அல்லது அதற்கு மேற்பட்ட எலெக்டர்ஸ் அதாவது வாக்களிக்கும் நபர்கள் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஒன்று சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமே தவிர மற்றபடி வேற யாருமே வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அடுத்து பார்த்தோன்னா சம்பளம். ஸோ ஒரு குடியரசுத் தலைவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட் ப்ரெசன்ட் இப்போ இருக்கிற இதுபடி வந்து 5 லேக் ருபீஸ் அவருக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சேலரியுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து தூக்கி கொடுத்துட முடியாது. அதுக்கு வந்து ஒரு சட்டம் வந்து அவங்க ஏற்றி ஆகணும். ஸோ அப்படி அந்த சட்ட வாயிலாக தான் அவங்க வந்து அவர்களுக்கு வந்து சம்பளமானது வழங்கப்பட வேண்டும். அது என்னன்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் எமிலிமெண்ட்ஸ் அண்ட் பென்ஷன் ஆக்ட் 1951 குடியரசுத் தலைவர் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சட்டம் 1951. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு குடியரசுத் தலைவருக்கு வந்து சம்பளம் வழங்குறதா இருந்தாலும் சரி இதர சலுகைகள் அவர் வந்து ஃபேமிலி பென்ஷனாக இருந்தாலும் சரி மெடிக்கல் அலவன்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரீ அக்காமடேஷன் ஸோ இது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சட்டம் தொடர்பாக ஏதேனும் வந்து பிரச்சனைகளோ அல்லது வந்து ஏதேனும் ஒரு ஆம்பிக்விட்டி வந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன் 5 அண்ட் 6 இந்த ரெண்டு செக்ஷன்ஸை பயன்படுத்தி மத்திய அரசு வந்து இந்த சட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வர விரும்பினால் அவர்கள் தாராளமாக கொண்டு வரலாம். அதே மாதிரி இவருடைய சம்பளமாகட்டும் இதர சலுகைகளாகட்டும் எல்லாமே வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து தான் வழங்கப்படும். அந்த கன்சாலிடேட்டட் ஆஃப் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் யார் கொடுக்குற காசு இருக்கும் அப்படின்னா நம்மளை மாதிரி மக்கள் கட்டுற டேக்ஸ் எல்லாமே தான் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டில் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ குடியரசுத் தலைவருக்கு சம்பளம் கொடுக்கறது நம்ம கட்டுற டேக்ஸ் அமௌண்ட்லேருந்து தான் அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் செயல்படணும் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்து பார்த்தோன்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் உறுப்பு 56 57 அவருடைய பதவி காலத்தை பற்றி குறிப்பிடுது. ஜென்ரலாக அவருடைய பதவி காலம்
ஐந்து வருடங்கள் ஒரு குடியரசுத் தலைவர் ஐந்து வருடங்கள் வந்து பதவியில இருக்கலாம். அந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்து போகணும், அவர் வந்து பதவியை வந்து ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா தாராளமா அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அவர் ரிசைன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பீச்மெண்ட், இம்பீச்மெண்ட் மூலமா அவர் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ குடியரசுத் தலைவர் மீது பழி சுமத்துதல், ஸோ அவர் ஏதாச்சும் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னா அவரை மேலே வந்து ஆக்ஷன் எடுத்து இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் மூலமா அவரை வந்து ரிமூவ் பண்ணலாம். எப்படி அவரை வந்து பழிச்சாட்டுதல் மூலமா அவரை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மீது பழிச்சாட்டுதல், இந்த பழிச்சாட்டுதல் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கொடுத்துருக்கிற விஷயத்தை அவர் மீறினா மட்டும்தான் இதை வந்து கொண்டு வர முடியும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எய்தர் ஆஃப் தி ஹவுசஸ், ஸோ லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபா, இந்த ரெண்டு ஹவுசஸ்ல ஏதாச்சும் ஒரு ஹவுஸ்ல அவங்க வந்து தாராளமா இதை வந்து இனிஷியேட் பண்ணலாம். இதை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 14 நாட்களுக்கு முன்னதாக நோட்டீஸ் வழங்க வேண்டும். அந்த நோட்டீஸ் வழங்கிய பிறகு அந்த நோட்டீஸ்ல வந்து 1/4 அதாவது 1/4 உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும், அப்போதான் அந்த நோட்டீஸ் வந்து அவருக்கு வழங்க முடியும். அது நோட்டீஸ் வழங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும், அவர் மேல சுமத்தி இருக்கிற குற்றத்தை வந்து குற்றத்தையோ இல்லை பழிச்சாட்டுதலையோ ஏதாச்சும் வந்து அவரு சொல்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஸோ அந்த வாய்ப்பு வழங்கிய பிறகு அவர் மீது வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ 2/3 மெஜாரிட்டியில ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அவரை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த உறுப்பானது இதுவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாற்றில் பயன்படுத்தப்படவில்லை. அடுத்து பார்த்தோம்னா வேக்கன்சி இன் பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ், எப்போல்லாம் ஒரு பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸில் வந்து காலியாகும், இடம் வந்து காலியாகும் பார்த்தோம் அப்படின்னா பதவிக்காலம் முடிவடைதல், முன்னாடி சொன்ன மாதிரி 5 வருடங்கள் முடிந்த பிறகு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃபீஸ் குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து காலியிடம் ஆகிவிடும். அடுத்தது வந்து பதவி துறப்பு, ஸோ ரிசிக்னேஷன் மூலமா அவரை வந்து பதவியை துறக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ் வந்து காலியிடமாக அறிவிக்கப்படும். அடுத்து இறப்பு, ஸோ இந்த இறப்புமே வந்து ஒரு பிரசிடென்ட் பதவியில் இருக்கிறப்ப இறந்துட்டார் அப்படின்னா அந்த பதவி வந்து காலியிடமாக அறிவிக்கப்படும். அதுக்கப்புறம் பதவியிலிருந்து விலக்குதல், ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் மீது பழிச்சாட்டுதல் மூலமா இவரை வந்து பதவியிலிருந்து நீக்கலாம். இப்போ முதலாவது கிரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா பதவி காலம் முடிவடைதல், இதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிடும், ஸோ அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் நடத்தி பிரசிடென்ட்டை வந்து தேர்வு செஞ்சு வச்சிருப்பாங்க. மற்ற 3 கிரவுண்ட்ஸ் அதாவது ரிசிக்னேஷன், டெத்து, இம்பீச்மெண்ட், இந்த 3 கிரவுண்ட்ஸுமே வந்து சடனாக நடக்கிறது, எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம யூகிக்கவே முடியாது, அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்படி நடக்கிறப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் ஒரு பிரசிடென்ட் வந்து அவருடைய பதவியில் இல்லை, அந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்னா அந்த பணிகளை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா துணை குடியரசு தலைவர் வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த பணிகள் செய்வார். சப்போஸ் வைஸ் பிரசிடென்ட்டும் அதில் வந்து அந்த பதவியில் இல்லை அப்படின்னு வந்தது, அந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அடுத்தபடியாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பதவியை வகிப்பார், அதாவது பொறுப்பு, அந்த பொறுப்பை வகிப்பார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற யாராச்சும் ஒரு மூத்த நீதிபதி வந்து அந்த பதவியை வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வென்ஷனலாக இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்திருக்கா, அந்த வரலாற்றில் வந்திருக்கான்னு பார்த்தோன்னா வந்திருக்கு. எப்போனா பிரசிடென்ட் ஜாகிர் ஹுசைன் வந்து பதவியில் இருக்கிறப்பவே அவர் வந்து இறந்து போகிறார். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தவர் அந்த பதவியை வகிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நிற்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து குடியரசுத் தேர்தல் நிற்கிறதுக்காக அவருடைய துணை குடியரசு தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார். அது செஞ்சதுக்கப்புறம் அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த மாண்புமிகு நீதியரசர் ஹிதாயதுல்லா
அவர் வந்து பிரசிடென்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவர் பண்ணுறாரு. ஸோ இந்தியாவிலேயே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஒரே நபர் ஹிதாயதுல்லா மட்டும்தான். இவர் மட்டும்தான் வந்து மூன்று பதவியும் வகிச்சிருக்காரு, மூன்று பதவிகளையும் வந்து இவர் வகிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பின்னர் வந்து அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிட்டு ஜெயிச்சு 5 வருஷம் வந்து அவர் துணை குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.